ஸ்பெஷல் கேம்பெயினில் எல்லாரும் வந்து எவ்வளோ எவ்வளோ கொண்டு வரீங்கிறது சொன்னால் அதுக்கு ப்ரீமியம் வந்து சார் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த போர்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பருவமழை தொடங்க இருப்பதால் உங்கள் உடைமைகளை வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர்களிலிருந்து காப்பீடு செய்து பாதுகாத்து கொள்ளலாம் கொள்ளவும் அப்படிங்கிறது தான் அவளோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ வந்து ஃபயர் பாலிசி, கிரக ரக்ஷா. கிரக ரக்ஷா என்னத்தை கவர் பண்ணுறதுன்னா, ஃபயர் பில்டிங், ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் மேடம் வந்து இப்போ டீட்டெயிலாக உங்கள் ப்ராடக்ட் பாரத் கிரக ரக்ஷான்ற ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ரீலோடு கொடுக்கணும்னா, லாஸ்ட் இயர் வந்து வி ஹேட் திஸ் பிக் ஃப்ளட், 15 ஒரு ஃப்ளட் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் இயர் ஃப்ளட்டில் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் வந்து நமக்கு ஒரு இன்டெரக்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ லாஸ்ட் இயர் வந்த டிசாஸ்டர் வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் லாட் ஆஃப் அவேர்னஸ் அமாங் பீப்புள் ஃபார் ஃப்ளட் இன்சூரன்ஸ் எஸ்பெஷலி. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த முன்னாடிலாம் வந்து இந்த பாலிசியை வந்து ஃபயர் பாலிசின்னு சொல்லுவோம். இது வந்து புது ப்ராடக்ட் கிடையாது. பாரத் கிரகரக்ஷான்றது புது பேர், ஆனால் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காலங்காலமாக இருக்கிற ஃபயர் இன்சூரன்ஸ் தான் பாரத் கிரகரக்ஷான்ற பேரில் வந்துருச்சு. சேம் பெரியஸ் தான் கவர் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிருக்கு அந்த ப்ராடக்ட். இப்போ முன்னாடி ஃபயர் இன்சூரன்ஸ் நம்ம இந்த பேரே வந்து ஃபயர் இன்சூரன்ஸ்ன்றதுனால நிறைய பேருக்கு ஃப்ளட் இதில் கவர் ஆகுதுன்றதே தெரியாது. ஃபயர் எங்கப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க. மெயினாக வந்து உங்களுக்கு இந்த பேர் வந்து மிஸ்லீடிங். ஃபயர் இன்சூரன்ஸ்ன்னு நம்ம சொன்னாலுமே அதில் வந்து ஃபயர் மட்டும் கவர் ஆகலை. ஃபயர், லைட்னிங், எக்ஸ்ப்ளோஷன், இம்ப்ளோஷன், ரயட், ஸ்ட்ரைக் அண்ட் மலீஷியஸ் டேமேஜ், ஏதாவது ஸ்ட்ரைக் நடக்குது, யாராவது கல்லூர் தேறினாங்க, கண்ணாடி உடையுது, இதெல்லாமே கூட இந்த பாலிசியில் கவர் ஆகுது. நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஃப்ளட்டு, அப்புறம் வந்து பஸ்டிங் அண்ட் ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் ஓவர் ஹெட் டேங்க்ஸ், அது கூட கவர் ஆகும். ஏதாவது டேங்க் உடஞ்சி, பைப் லைன்ஸ் உடஞ்சி வீடு ஃப்ளட் ஆச்சுன்னா கூட ஆக்சுவலாக ஃபயர் பாலிசியில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரெலவெண்ட் ப்ராடக்ட் தான். சம்பவம் யாருக்கும் வந்து இதை பற்றின ரொம்ப அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஒன்று. இன்னொன்று, முன்னாடி இருந்த ஃபயர் பாலிசி வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஒரே ப்ராடக்ட் எல்லாருக்குமே. வீடுக்கு வேணும்னாலும் சேம் ஃபயர் ப்ராடக்ட் தான், ஒரு ஆஃபீஸ்க்கு வேணுனாலும் சேம் ஃபயர் ப்ராடக்ட், கடைக்கு வேணுனாலும் அதே ஃபயர் ப்ராடக்ட் தான், ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு வேணுனாலும் அதே ஃபயர் ப்ராடக்ட் தான், ஒரு பட்டாசு குடோனுக்கு வேணுனாலும் அதே ப்ராடக்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படின்ற இருந்ததை வந்து இப்போ அதே பேசிக் ப்ராடக்டை வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணி வீடு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு ப்ராடக்ட்டு. சின்ன சின்ன கம்பெனிஸ் இன் த சென்ஸ் ஒரு 5 கோடிக்குள்ளே சம்மிச்சூடு இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இன்சூரன்ஸ், 50 கோடி வரையும் இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, 5-50 கோடி வரையும் இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் 50 கோடிக்கு மேலே உள்ளது பழைய ப்ராடக்ட் அப்படியே கண்டிப்பாக. இந்த மாதிரி 4 ப்ராடக்டாக ஐஆர்டிஏ பிரிச்சிட்டாங்க. இதனோட பேர் தான் வந்து பில்டிங்ஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு மட்டும் கொடுக்கறது பேர் வந்து பாரத் கிரக ரக்ஷா. கிரகன்னா வீடு, ரக்ஷான்னா ப்ரொடெக்ஷன். ஸோ வீடுக்குன்னு தனியாக இருக்கிற ப்ராடக்ட்டு. அதே மாதிரி சூக்ஷ்மா, லகு. சூக்ஷ்மான்னா சின்னதுன்னு அர்த்தம், லகுன்னா சூக்ஷ்மானா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம், லகுன்னா நார்மல் மீடியம் சைஸ் சின்னது அப்படின்ற அர்த்தம். எஸ்எஃப்எஸ்பி அதாவது பழைய ப்ராடக்ட் வந்து 50 கோடிக்கு மேலே உள்ளது மட்டும் பழைய ப்ராடக்ட். இந்த மாதிரி 4 பிரிச்சுட்டாங்க. இந்த ஃபயரில் நான் சொன்ன மாதிரி மேஜர் பெரில்ஸ் கவர்டு வந்து ஃபயர், லைட்னிங், எக்ஸ்ப்ளோஷன், இம்ப்ளோஷன், இம்பாக்ட் டேமேஜ்னு சொல்லுவோம். இம்பாக்ட் டேமேஜ்னா ஒரு வண்டி வந்து காம்பவுண்ட் வாலில் மோதிருச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும், மோட்டரில் டிபிபிடி கீழே அது கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் லீகல் லைபிலிட்டி, நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் வாங்க முடியும். நம்ம காம்பவுண்டு இன்னொரு வெஹிக்கிள் இடிச்சிருச்சுன்னா நம்ம ஃபயர் பாக்ஸில் அதை கவர் கிளைம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை தான் நம்ம இம்பாக்ட் டேமேஜ்னு சொல்லுவோம். நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்து இடிச்சிருந்தா மட்டும் கிடையாது, அது ஒன்று தான் எக்ஸப்ஷன். வேறு வெஹிக்கிள், தேர்ட் பார்ட்டி வெஹிக்கிள் வந்து இடிக்கிறப்ப இம்பாக்ட் டேமேஜ் ஃபயர் பாக்ஸில் வந்து நம்மளோட காம்பவுண்ட் வால், வால், எனி ப்ராப்பர்ட்டி, கேட்டு எல்லாமே கவர் பண்ணுவோம். இம்பாக்ட் டேமேஜ், ஏர்க்ராஃப்ட் டேமேஜ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளட் ரிலேட்டட்
தண்ணி நார்மல் மழையினால் வர ஃப்ளட்டு இன்னண்டேஷன், அதுக்கப்புறம் பஸ்டிங் ஆஃப் ஓவர் டேங்க்ஸு, அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர். அப்கோர்ஸ் அது நமக்கு ரெலவெண்ட் கிடையாது. ஃபாரஸ்ட் ஃபயர் ரெலவெண்ட் இல்லைன்னு நினைப்போம். சில இதுலெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்டெல்லாம் இருக்குது நம்ம சிட்டிக்குள்ளேயே கூட, நிறைய இடத்துல வண்டலூர் ஏரியாவிலெல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சுன்னா கூட அதனால் வர டேமேஜஸ் கூட கேன் பி கவர்டு. ஸோ இது வந்து பேசிக் ப்ரிமைஸ். இப்போ வந்து பாரத் கிரக ரக்ஷா வந்து நம்ம நார்மலாக வாங்குற ரேட் வந்து 0.315 டேரிஃப் ரேட் ஆக்சுவலாக. அதில் நம்ம டிஸ்கவுண்ட்லாம் தரோம். 315 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 10 லட்சம் 40 வருஷம் வரையும் தரலாம் இந்த ப்ராடக்டை. இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் 10 வருஷம் வரையும் தான் வருது, அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட்டு முன்னாடி மாதிரி லாங் டேர்ம் பாலிசினா 2-3 வருஷம் எடுத்தால் இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, 4 வருஷம் எடுத்தால் இவ்வளோ, அந்த மாதிரி கன்ஃபியூஷனே கிடையாது. ஒரே ரேட் தான். 1 வருஷம் எடுத்தாலும் 2 வருஷம் எடுத்தாலும் அப்படியே எத்தனை வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும், எத்தனை லட்சம் எடுத்தாலும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த கேம்பெயினில் வந்து நம்ம 10 இயர்ஸ்க்கு 10 லேக்ஸ்க்கு ஃபிக்ஸடாக 2000 ரூபாய், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ரேட். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ரேட் வந்து நம்ம இந்த 0.315 அப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 3800 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். அதுதான் வந்து இது வந்து ஆர்வம் மட்டும்தான் அப்ரூவ் பண்ண முடியும் இந்த 3110 வரையும். சரி, இது வந்து சம்இன்ஷூர்ட் வந்து ஜாஸ்தி கூட எடுக்கலாம், எடுக்கலாம். இப்போ 1 crore எடுத்தால் கூட இதே ரேட்டு, இதே ரேட் தான். 10 லேக்ஸுக்கு கீழே இல்லை 10 இயர்ஸுக்கு கீழே இருந்தால் மட்டும் இந்த ரேட் கிடையாது. வி கேன் கிவ் பாலிசி பட் ஸ்லைட்லி அட் அ ஹையர் ரேட். இதுதான் கேம்பெயின் ரேட். இது 10 வருஷம் இல்லை சார், அவர் 8 வருஷம் எடுத்துக்கிறேன்றாரு, ஆனால் 15 லட்சம் வச்சிருக்காரு, 20 லட்சம் வச்சிருக்காருன்னா we will ask for the same rate, that is different. You will 2000 sir, your max subject to maximum summer should be adha 10 lakhs 10 years 10 years term cannot be less than 10 lakhs cannot be less than 10 years sir. Householders la fire edukkirukku idhukku enna difference? Householders la neenga minimum number of sections select pannunga. Householders vandu na romba nalla question avaru ketadhu, ungala householders விற்க முடியும்னா இட் இஸ் டெஃபினெட்லி வந்து இட் இஸ் பெட்டர், பட் இட் மைட் காஸ்ட் அ லிட்டில் மோர். பில்டிங்ன்னும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அண்ட் அதுலேயும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேசிஸில் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரக சுவிதா, ஆமாம், ஹவுஸ் ஹோல்டர்ஸ் வந்து கிரக சுவிதா. சரி, நம்ம ஃபர்தர் டவுட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற முன்னாடி மேடம் லிமிட்டட் டைமுக்கு இருப்பாங்க, ஃபைன் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ப்ராடக்டில். ஸோ லெட்டர் ஃபினிஷர் செஷன், அதுக்கப்புறம் நம்ம மேபி இன்னொரு ஒரு 5-10 மினிட்ஸ் யூ கேன் ஆல்சோ பி தேர் ஃபார் யுவர் டவுட்ஸ். ஒரு 10-15 மினிட்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் டவுட்ஸுக்கு ஒரு செஷன் வச்சுக்கலாம். அப்புறம் டவுட்